வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாருமே முன்னாடி பட்டு என்னடா இவன் பெரிய ஆளாக இவனா லான்ச் பேரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன், இவன் பேச்செல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்கு, அது இல்லாமல் இந்த லான்ச் பேடை எப்படி யூஸ் பண்ணுறது அதோட சீக்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் எதை வேணால் டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடிச்சு பிடிச்சி எப்படி ஒன்று இந்த லான்ச் பேடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து லான்ச் பேடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ ஓகே இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லான்ச் பேடு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த லான்ச் பேடு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த லான்ச் பேடில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த க்ரீன் கலரில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அது மேலே உக்காந்துக்கோங்க. ஸோ உக்காந்து ப்ரான் இல்லை, ஸோ சிட்டிங்கில் உக்காந்துக்கோங்க இப்படி. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கையில் ஒரு கன் வச்சுக்கோங்க, எந்த கன்னாக வேணால் இருக்கட்டும். ஸோ கையிலேருந்து ஒரு கன்னை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே கீழே போடுங்க. ஸோ கீழே போட்டு திருப்பி அந்த கன்னை எடுங்க. யூஸ் கேட்கும் ஆனால் பட் ஒன்று உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சில யூடியூப் சேனலில் பார்த்துப்பீங்க, யூஸ்ன்னு கொடுத்தோடனே அப்படியே மேலே வந்து பறப்பாங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து கரீனாவே அஃபிஷியலான விட்ட வீடியோ. ஸோ அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் அவன் வந்து விளாண்ட இது இல்லை, அது வந்து கரீனா, அதாவது ஃப்ரீ ஃபயர் கம்பெனியே இதோட மாடல், அதாவது இது எப்படி பறக்கும் அப்படின்னு காமிச்ச வீடியோ தான் அது. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏன் அவங்களுக்கு வருது நம்மளுக்கு வரல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த பைக் வந்து லேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பைக்லேயும் வந்து சில வாட்டி யூஸ்ன்னு கேட்கும். ஸோ இது என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த பைக்கோடையும் பறக்கலாம் அப்படின்னு ஒரு கேஸ். லான்ச் பேட் வந்து எப்போ நம்ம பறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கன்ஃபார்மாக வரும். ஏன்னா இந்த அப்டேட்டில் விட்டுட்டாங்க, ஸோ அடுத்த அப்டேட்டில் விட்டுருவாங்க சீக்கிரமாக. ஏன்னா அப்டேட் தள்ளி தள்ளி போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து அடுத்த அப்டேட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன், மேலே ஏறுக்கிறேன். ஸோ இந்த கார் அப்படியே மேலே ஏறி தான் போகணும் தவிர இது வந்து லேக் ஆகுது. பட் ஆனால் பைக் மட்டும் வந்து லேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் பறக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் வந்து புதுசாக ஈஸ்டர் எக் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. ஸோ அந்த ஈஸ்டர் எக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெஸ்டிவல், ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவில் ஃபாரினில் அது கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அதனால் இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் அது கொண்டாடுறாங்க. அதாவது ப்ளூ ரெட், அது இல்லாமல் லாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ப்ளூ ரெட் க்ரீன், அதாவது லாஸ்ட்டாக. ஸோ இந்த வந்து நீங்கள் ஈஸ்டர் எக் சேர்த்தே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து விளையாடக்குள்ள ஈஸ்டர் எக் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. லான்ச் பேடில் வந்து ஒர்க் ஆகலைன்னா சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அதாவது கன்னு கீழே போட்டு கன் எடுங்க. ஸோ சில பேர் வந்து பைக்கை நிறுத்தி பண்ணுவாங்க, பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே பாய்.